சாதகமான பதிலை தந்திருக்கின்றார். ஏனைய மாகாணங்களை எந்த அளவு கொடுக்கப்படுகின்றது என்று விசாரித்து எந்த மாகாணத்தில் கூடுதலான கொடுப்பனவு வழங்கப்படுகின்றதோ அந்த அளவு கொடுப்பனவை கிழக்கு மாகாணத்திற்கு வழங்குவதற்கு தான் ஆவணை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். அதே போன்று உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஏனைய துறைகளில் திணைக்களங்களிலும் தற்காலிக அமைய அடிப்படையில் நீண்டகாலமாக தொழில் புரியும் ஊழியர்களை நிரந்தரமாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து சொல்லிக் கேட்டிருக்கின்றோம். அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமை மோசமாக இருக்கின்றது. அது சரிவரும் போது தான் அதற்குரிய ஏற்பாடுகளை பார்ப்பேன் என்று கூறியிருக்கின்றார். அதை போன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே மூன்று துறைகளை, அதாவது குருமன்மொழி, மண்டூர்,